வணக்கம் நண்பர்களே. கூட்டுறவு வங்கிகளில் 5% வரை பெற்ற நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. ஆட்சிக்கு வந்த சில மாதங்களான போதிலும் அந்த வாக்குறுதிப்படி உடனடியாக அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை. கடந்த அதிமுக ஆட்சியின் இறுதி காலத்தில் அவசரமாக கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியானது. இதை பயன்படுத்தி பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நூதனமாக சில இடங்களில் வங்கி ஊழியர்களை முறைகேட்டில் ஈடுபட்டு உள்ளனர். இது குறித்து ஆய்வு நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் கூட்டுறவு வங்கிகளில் 5% உட்பட்ட நகை கடன்கள் பெற்றிருக்கும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு அந்த நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் அறிவித்தார். தகுதி வாய்ந்தவர்கள் யார் என்பதை கண்டறியும் பணியும் நடைபெற்று வருகிறது. ஒரே ரேஷன் அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் பல கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன்கள் பெற்றது அம்பலமானது. அந்த வகையில் அனைத்து மண்டல கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் தமிழகத்தில் முறைகேடான நகை கடன்கள் பெற்றவர்களிடம் பணத்தை வசூலிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நகை கடன் தவணை தவறியிருப்பின் உரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை பின்பற்றி தொகையை வசூலிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆதார் ரேஷன் அட்டை அடிப்படையில் 5% மேல் நகை கடன் பெற்றவர்களின் பட்டியலும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் நகை கடன் தள்ளுபடி அறிவிப்பை பயன்படுத்தி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் கண்டறியப்படுவர். அதன் பின் தகுதி வாய்ந்தவர்களுக்கு உடனடியாக நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு நகைகள் திரும்ப அளிக்கப்படும்.